ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டையை பற்றி பேர். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சைவர்களோட இறைச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அசைவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சியில் எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கோ அதே ப்ரோட்டீன் இந்த பச்சை பயிரிலே இருக்கிறதுனால இது சைவர்களோட இறைச்சின்னு சொல்கிறாங்க. இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை காலையில் நேரம் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இது காலை சாப்பாடு சாப்பிடும்பொழுது அதோட பாதிக்கு பாதி இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு வெறும் வயிற்றில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா வயிற்று உபாதைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தாமிரம், அயன், பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இரத்த சோகையை தவிர்க்கும். இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதே இதில் சொல்கிறாங்க. இதில் பெப்டைடுகள் அப்படின்னு சொல்கிற அந்த இது இருக்கு, ஊட்டச்சத்து இருக்கிறதுனால கர்ப்பிணிகளோடு அந்த கருவில் வளரும் அந்த குழந்தைக்கு எவ்வித குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக வளர்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இதை சாப்பிட மட்டும் மறந்துடாதீங்க. ஆனால் இது சாப்பிடும்பொழுது வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. 1 to 5 வயசுக்குள்ளாரவங்க வேக வச்சு தான் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கு மேலே உள்ளவங்க சாப்பிடலாம், ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. எப்பொழுதுமே அளவோடு சாப்பிட்டது அமிர்தம். அளவுக்கு மீறி எதுவும் நஞ்சு நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது போல் பல வீடியோ வேணும்னா என்னென்ன கருத்துக்கள் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்யூ. பாய் பாய்.